வணக்கம். நாங்கள் நியூவாக பார்த்தீங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து ப்ளேஸ் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து இப்போதைக்கு என்ன ட்ரெண்டு இருக்குது, பையிங் ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் இருக்கும், அதே செல்லிங் ட்ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும். அதே மாதிரி எந்த பாயிண்ட்டில் செல் பண்ணலாம், எவ்வளோ தூரம் டார்கெட் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து சொல்லிடும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 30 வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்றத வந்து கொஞ்சம் நம்ம இப்போ க்ரூட் ஆயிலில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது க்ரூட் ஆயிலில் நவம்பர் 30 கான்ட்ராக்ட், ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அன்றைக்கி வந்து ப்ரீவியஸாக செல்லிங் ட்ரெண்ட் இருந்துச்சு, அது ஃபாலோ அப் ஆகிக்கிட்டு இருக்கையில் ஈவினிங் மார்க்கெட் மட்டும்தான் நவம்பர் 30 வந்துட்டு. அதனுடைய இதுக்கப்புறம் மார்க்கெட் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆச்சு. ஸோ பையிங் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 3340 பையிங் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டார்கெட் வந்து 3348 3356 வந்து செகண்ட் டார்கெட், ஓகேங்களா? ஸோ 10-15 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட்ஸ் வந்து செட் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக வந்து மூவ் பண்ணி ஃபஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சு. அதுக்கப்புறமா மார்க்கெட் இன்னமும் நல்லா மூவ் பண்ணிச்சு, அந்த மூமெண்ட்டில் செகண்ட் டார்கெட்டும் வந்து அச்சீவ் பண்ணிச்சு. செகண்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்கப்புறமும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ரைசிங்கில் ஏறிச்சு. அதுக்கப்புறம் ட்ரெண்டு மறுபடியும் சேஞ்ச் ஆச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கேல்பிங் மெத்தடில் தான் வந்து ட்ரேடிங் வந்து நடக்கும். ஸோ ஸ்கேல்பிங்னா இப்போ எப்படின்னா ஒன்றும் இல்லை, ட்ரெண்டு தான், ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லணுன்னா ட்ரெண்டு தான். இப்போ வந்து ட்ரெண்டு வந்து டக்குன்னு பயங்கா மாறுது அப்படின்னா உடனே வந்து ட்ரெண்டு வந்து டக்குன்னு க்ரீன் கலர் கேண்டிலாக வந்து சேஞ்ச் ஆகிடும். க்ரீன் கலர் கேண்டிலில் சேஞ்ச் ஆகிட்டு எங்கே வாங்கலாம், எவ்வளோ தூரம் டார்கெட்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிக்னல் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். அதே சமயத்தில் ட்ரெண்டு வந்து இப்போ பையிங்லேருந்து செல்லிங் மாறுது அப்படின்னாலும் உடனே உங்களுக்கு வந்து செல்லிங் ட்ரெண்ட், அதாவது ரெட் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிடும். ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிட்டு எல்லா கேண்டிலுமே உங்களுக்கு ட்ரெண்ட் இப்போ டவுன் சைடில் இருக்குன்னா ஃபுல்லாக ரெட் கலர் தான் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு ஈஸியாக வந்து பை பண்ணணுமா செல் பண்ணணுமா அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கேண்டில்ஸ்டிக்கே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து டெய்லி ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து எந்த பாயிண்டில் விற்கலாம், எவ்வளோ தூரம் வந்து டார்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம், என்ன மாதிரி ஸ்டாப் லாஸ் அப்படின்றத ஒரு கிளிக்லேயே உங்களுக்கு வந்து இது வந்து காட்டிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்து காட்டியிருக்கேன், செல்லிங் 3358 இந்த ரேஞ்சில் காட்டியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ளாட்டாக போயிட்டு மார்க்கெட் வந்து டவுனில் நல்லா டார்கெட் 2 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஸ்லோவாக வந்து இறங்கியிருக்கு. ஸோ இது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் வந்து ப்ளேஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு பை பண்ணணுமா செல் பண்ணணுமா, எவ்வளோ டார்கெட் எதிர்பார்க்கலாம், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் அப்படின்றத சொல்லிடும். இது ப்யூர் அண்ட் ப்யூர் பார்த்திங்கன்னா ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ ட்ரெண்டு வந்து டக்குன்னு ஏறுதுன்னா பையிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகும், இறங்குதுன்னா செல்லிங் ட்ரெண்டாக மாறிடும். அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸும் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு நீங்களே உங்களுக்கு தேவையான லெவல்ஸை வந்து கால்ஸை லைவ் மார்க்கெட்டில் அப்படியே பார்த்து நீங்களே ஓனாக ட்ரேட் பண்ணுறதுக்கு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மினிமம் 10 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக உங்களால் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியும், ஓகேங்களா? அடுத்து இது கொஞ்சம் மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னா அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் இதை அவாய்ட் பண்ணுறதும் வந்து நல்லது தான். அதாவது ஆஃப்டர் 10:00 11:00 அந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா பெரிய மூமெண்ட் இருக்காது, அப்போதைக்கு நாங்கள் மேக்ஸிமம் வந்து எடுக்க சொல்கிறதும் இல்லை. ஸோ அந்த டைமிங்கில் விட்டுருவோம். அதே மாதிரி மார்னிங்கே வந்து இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த நாளில் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டு இருக்குது. ஸோ ஈவினிங் மார்க்கெட் அப்போ கொஞ்சம் நல்லா வந்து மூமெண்ட் இருக்கையில் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகுது. உங்களுக்கு இந்த ஜென்ரேட்டர் வந்து சிக்னல் ஜென்ரேட்டர் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுவோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணி கற்றுக்கலாம்.